டாஸ்மார்க் மதுபான கடையை மூட வலியுறுத்தி டாஸ்மார்க் பணியாளரின் காலில் விழுந்த பாமக எம்எல்ஏ. சேலம் மாவட்டம் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினராக பாமகவை சேர்ந்த இரா அருள் உள்ளார். முத்து நாயக்கன்பட்டி பகுதியில் இயங்கி வரும் டாஸ்மார்க் மதுபான கடையை மூட வேண்டும் என தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் ஒரு மாதத்தில் இந்த டாஸ்மார்க் கடை மூடப்படும் என அரசு அலுவலர்கள் கைப்பட எழுதி கடிதம் வழங்கியதாக தெரிகிறது. ஒரு மாதம் கடந்தும் டாஸ்மார்க் மதுபான கடை மூடாததை அடுத்து சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் இரா அருள் பொதுமக்கள் மற்றும் பெண்களுடன் சென்று டாஸ்மார்க் மதுபான கடையை மூட வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து டாஸ்மார்க் பணியாளர் காலில் விழுந்து தயவு செய்து நாளையிலிருந்து டாஸ்மார்க் கடையை திறக்க வேண்டாம் என காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட முத்துநாயக்கன்பட்டி ஊராட்சியில இந்த ஒரு 6-7 ஊராட்சியில சம்பந்தப்பட்ட முத்துநாயக்கன்பட்டி செல்லப்பிள்ளக்கோட்டை ஆகல்பட்டி ரம்மன் குடல் பச்சனம்பட்டி இந்த மாதிரி ஒரு 6 ஊராட்சிக்கு நடுவில் ஒரு டாஸ்மார்க் கடை, அது ஊர் நடுவில் இருக்கிற டாஸ்மார்க் கடை. முத்துநாயக்கன்பட்டி என்பது சாமி சிலைகள் செய்வதற்கு இந்திய அளவிலே பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அவ்வளோ அருமையான ஒரு கலையோடு செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல டாஸ்மார்க் கடை மூடுன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் பண்ணோம். மக்களை திரட்டி போராட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க டாஸ்மார்க்குடைய மண்டல மேலாளர் எங்கள்கிட்ட எழுதி கொடுத்தாரு, சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் நடக்கிற இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்க, ஒரு மாதத்தில் இந்த கடையை நான் மூடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னார். எழுதி கொடுத்து எழுத்து மூலியமாக எழுதி கொடுத்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் மண்டல அது இது பண்ண டாஸ்மார்க் உடைய நிர்வாகிகள் எம்பி இவங்க எல்லாமே எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க. அந்த உறுதி அடிப்படையில் இன்னையோடு அந்த 7-ம் தேதி ஒரு மாதம் முடியுது. இந்த ஊர் மக்கள் அதை வலியுறுத்துறாங்க. நாளையிலிருந்து கடையை திறக்கக்கூடாது என்று சொல்லுவதற்காக வந்தோம். வந்து அந்த டாஸ்மார்க் கடையினுடைய முன்னாடி பெண்களை வச்சு அவங்களுடைய காலில் விழுந்து, யார் காலில் அந்த அந்த இல்லை டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவங்க காலில் விழுந்து தயவு செய்து நாளையிலும் திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுத்துருக்கேன். நான் மட்டும் போய் பெண்களை வச்சு வேண்டுகோள் விடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இன்னமும் ஒரு ஆப்ஷன் கொடுப்போம். கடை மூட வேண்டாம், வேற இடத்துக்கு மாற்றிக்கிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ கடை மூடுறதுங்கிறது தான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை. பண்ணதாக இருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு இடையூறு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடையை மூட வேண்டாம், மாற்றி வேற இடத்துல வச்சுக்கங்கன்னு தான் சொல்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த ஊரிலிருந்து ஒதுக்குப்புறமான இந்த இடத்துல கடையை மாற்ற வேண்டும், மாற்றும் கூட எங்களுடைய போராட்டம் போயாது. நாளைக்கு சட்ட போராட்டத்தை தூங்குவோம். அது ஆகவே எங்களுடைய இந்த கடையை மூடும் முறையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை உறுதிப்படுத்தி